அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேஷ் ஃப்ளார் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ரஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு டிவோர்ஸை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு மலர் மருந்துகளுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன், நாங்கள் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம், நாங்கள் இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்த நிறைய கப்புள்ஸ்க்கு மலர் மருந்துகள் மூலமாகவும் கவுன்சிலிங் மூலமாகவுமே அவங்களோட வாழ்க்கையை திருப்பியும் வேறு ட்ராக்ல எடுத்துகிட்டு போய் ஸ்மூத்தாக்கி ரொம்ப நல்ல லைஃப் லீட் பண்ணுறவங்கள இப்போ வரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் எந்தெந்த மலர் மருந்துகளை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாகவே டிவோர்ஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்துக்கு அப்புறம் அந்த உறவை வந்து இனிமே வந்து என்னால் பேர் பண்ண முடியாது, இப்படியே கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பிரிஞ்சு அவங்கவுங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் இவங்களோட இருவரோட வாழ்க்கை எப்படி தனித்தனியாக போனதுக்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்காது. ஸோ இங்கேருந்து பிரிஞ்சு போனால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் தான் நின்றுட்டு இருக்கும்போது தான் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க பேசுகிறதாகட்டும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வருது. இது கூட அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்த கப்பலில் பார்த்திங்கன்னா சில ஒரு ரெண்டு மூணு கப்புள்ஸ் அவங்களாவே பேசி, இல்லை நம்ம ஒரு தடவை கவுன்சிலிங் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தும் இருக்காங்க, இல்லைனா அவங்க ரிலேஷனில் வேறு யாராவது இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம், வந்த உடனே வந்து அவங்க கவுன்சிலிங்கெல்லாம் தன்னை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது அவங்க விருப்பப்பட்டு வந்தால் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வர்றதுனால ஸோ இவங்களை உடனே உட்கார வச்சு நம்ம கவுன்சிலிங் பண்ணலாங்கிறதும் சாத்தியம் இருக்காது. பட் இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து மலர் மருந்துகள் வந்து பரிந்துரை பண்ணுறோம். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் மட்டும் கொடுத்து அவங்களுக்கு மலர் மருந்துகள் கொடுக்கும் பொழுது அடுத்த சிட்டிங்லேயே வந்து அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பெரும்பாலும் இந்த முதல் முறை அவங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய மலர் மருந்துகள் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வில்லோ வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கரி இருக்குது, வைன் வருது, சில கேசஸில் ஹாலி கூட வந்திருக்குது, ஜென்ஷன் வருது. ஸோ இதை தவிர்த்து அவங்களோட கேரக்டர் ரெமெடி டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் ஒரு டிவோர்ஸ் கேஸை சரி பண்ணணும், இவங்க வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, இதை அவங்களே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த அஞ்சு மருந்துகளும் இது வந்து இண்டிவிஜுவல் தான், இட்ஸ் நாட் அ காம்பினேஷன். இந்த இண்டிவிஜுவலாக சொல்லப்பட்ட இந்த அஞ்சு ரெமடிகளும் அவங்களுக்கு ஏதாவது இரண்டோ இல்லை மூன்றோ வந்து கரெக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய கேசஸில். ஸோ அதை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த காம்பினேஷன்ஸை கொடுக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு குடும்பம் சிதறி போவதை தடுத்து அவங்கள நல்லபடியாக வாழ்கிறதுக்கு மலர் மருந்துகளோட சப்போர்ட்டோடு நம்ம நிறைய உதவி பண்ணலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஏன்னா ஒரு இல் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக ரெண்டு மனங்கள் வந்து ஒத்து போகிறத வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு புரிதலோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிச்சயமாக மலர் மருந்துகள் சப்போர்ட் பண்ணுது, கண் கூட அது பார்த்துட்டே தான் இருக்கும். எத்தனையோ பேரெல்லாம் வந்துட்டு இல்லை டிவோர்ஸ் தான், ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கப்பல் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவுமே போடலை, டைரெக்டாக வந்தாங்க, ரெண்டு பேருமே நல்ல எஜுகேட்டட், இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறோம் சேர்ந்து வாழ போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற பேச்சுகளோடு தான் அவங்க வந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதுலேயே வந்ததுனால நம்ம கவுன்சிலிங்கும் பண்ணி ஒரு 1 வீக் வந்து இந்த ரெமடியை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் செகண்ட் செட் வரும்போதே அவ்வளோ செகண்ட் செட்டிங் வரும்போதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணுது அப்படிங்கிறது உண்மை. இப்போ வரைக்கும் கூட அவங்களுக்குள்ளேயோ இல்லை இப்போ அவங்களுக்கு குழந்தையும் இருக்குது, ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கூட மலர் மருந்தை தான் அவங்க நாடி வராங்க. ஸோ அதனால் மலர் மருந்துகள் வந்து
கரெக்டான காம்பினேஷனை கரெக்டான ப்ராப்ளத்துக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்போது ரிசல்ட்டும் 100% இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிரூபணமாகிட்டுருக்கு. இந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708717124 அப்படிங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், தேவையான தகவல்கள் கொடுக்கப்படும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.